விக்ரம் படத்தில் நடிகர் சூர்யா கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வெளியே வந்துச்சு. அந்த அளவுக்கு விக்ரம் படக்குழுவினர் வந்து இந்த விஷயத்தை சீக்கிரட்டாக பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. நேற்று விக்ரம் படத்தோட ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூர்யா ரசிகர்கள் ட்ரைலரில் எங்கே சூர்யா அப்படின்ட்டு தேடி தேடி பார்த்தாங்க. ஆனால் சூர்யாவோட முகத்தை எங்கேயுமே பார்க்க முடியலை. இந்நிலையில் ட்ரைலர் காட்சியில் ரத்தமும் சதை துண்டுகளாக இருக்க பட்டா கத்தியை ஒருத்தர் வீசுவார். இந்த நபர் தாங்க சூர்யா. கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் தோணுது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா விக்ரம் படத்தில் சூர்யாவுக்கு என்ன மாதிரியான கேரக்டரை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. கைதி 2 படத்தை எடுக்கிற திட்டத்தில் லோகேஷ் கனகராஜ் இருக்கார். கைதி 2 படங்களுக்கும் விக்ரம் படத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. கைதியில் வில்லன்களாக வர அன்பு, அடைக்கலம் இந்த ரெண்டு கேரக்டர்களுக்கு சூர்யா தான் பாஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்படி பல எதிர்பார்ப்புகளும் சுவாரஸ்யங்களும் அடங்கியிருக்க விக்ரம் படத்தை பார்க்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லைங்க. ஜூன் 3 வரைக்கும் நம்மெல்லாம் காத்திருந்து தான் ஆகணும்.